கிறிஸ்தியசுவிலே அன்பிற்கினியவர்களே ஆண்டவர் யேசுவினுடைய பெயரால் உங்களை அன்போடு இறை வார்த்தையினுடைய ஒளியிலே பயணிக்க வரவேற்கின்றேன் தவகாலத்தினுடைய மூன்றாவது வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை உண்மையிலேயே இந்த வெள்ளிக்கிழமையிலே நம்மிலே சில பேர் நோன்பிருந்து ஜபித்து சிலுவை பாதையினுடைய வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுத்து ஜபமாலை செய்து இந்த நாளை சிறப்பு செய்வோர் உண்டு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை அவர்களுக்கு பாராட்டுக்களை அவர்களுக்கு சொல்லி எங்களுக்காகவும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பணியாளர்களாகி எங்களுக்கு நீங்கள் ஜெபிப்பது என்பது உங்களது கடமை அது எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது எனவே இந்த நாளிலே எம்மை போன்ற பணியாளர்களுக்கு ஜெபிக்க உங்களை சிறப்புடனே கேட்டுக்கொள்கின்றேன் ஓசேய நூலிலே நமக்கு இன்றைக்கு இறைவாக்கு தரப்பட்டிருக்கிறது ஓசேயா இறைவாக்கினருடைய நூல் பதினான்காவது பிரிவிலே இந்த நாளுக்குரிய இறை வார்த்தை நமக்கு தரப்பட்டிருக்கிறது அதிலே ஒரு நல்ல பகுதி ஆழ்ந்து சிந்தித்தால் உண்மையிலேயே உளப்பூரிப்பு ஏற்படும் என்பதுதான் உண்மையும் கூட அந்த இறைவாக்கினருடைய கூற்றிலை நாம் பார்க்கின்றோம் அவர்களுடைய பற்றுதியின்மையை நான் குணமாக்குவேன் அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன் மேலிருந்து என் சினம் தனிந்து விட்டது நான் இஸ்ராயலருக்கு பணி போல் இருப்பேன் அவர்களோ லீலி மலர் போல மலருவார்கள் லெபனோனினுடைய மரம் போல வேரூன்றி நிற்பார்கள் கிளைகளோ விரிந்து பரவும் அவன் பொலிவு ஒலிவ மரம் போல இருக்கும் லெபனோனை போல நறுமணம் பரப்புவான் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் இங்கு பார்க்கின்றோம் அந்த இஸ்ராயல் இனத்தை ஆண்டவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு செய்தார் எந்த அளவுக்கு அந்த மக்களை மிக அழகாக பராமரித்தார் பா பாதுகாத்தார் என்பதையெல்லாம் பல்வேறு நிலையிலே பல்வேறு இறைவாக்கினருடைய வார்த்தைகளிலே நாம் அறிந்திருக்கின்றோம் ஆண்டவரிடம் நாம் திரும்பிச் செல்ல முற்படுவோமேயானால் அவருடைய சினம் தணிந்து போகும் நறுமணம் வீசுவோம் வேரூன்றி நிற்போம் கிளைகளோ விரிந்து பறந்து விசாலமாக அது இருக்கும் என்பது போன்ற நல்ல அற்புதமான மொழிகளை ஆண்டவர் இந்த இறைவாக்கினர் ஓசேயா மூலமாக நமக்கு கற்றுத்தருகின்றார் எனவே நீ திரும்பி வா என்று கூப்பிட்டழைக்கின்றார் எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை பார்த்து நீ போய் விட்டாயா நீ போன பாதையிலே உனக்கு துன்பம் இருக்கின்றதா துயரம் இருக்கின்றதா அவமானம் இருக்கின்றதா வாழ்க்கையிலே கவலைப்படாதே நான் காத்திருக்கின்றேன் நீ திரும்பி வா என்று அழைப்பு தருகின்றார் இதைத்தானே லூக்கா நற்செய்தி பதினைந்தாவது அத்தியாயத்திலே நாம் அந்த அழகான ஒரு ஓமையிலே ஆண்டவர் கற்றுத்தந்தார் மகன் எனக்குரியதை பிரித்து தா என்று கேட்கின்றான் தகப்பன் அதைப் பிரித்து கொடுத்து விடுகின்றான் இவன் அள்ளி கூட்டி சேர்த்து கொண்டு எடுத்துக்கொண்டு வேற்று நாட்டிற்கு போய் தன்னுடைய சகாக்களோடு அவற்றை நாசமாக்கி விடுகின்றான் கடைசியிலே அவன் இருந்த இடம் பன்றிகளுக்கு மத்தியிலே அமர்ந்து அந்த பன்றிகளுக்கு கொடுக்கப்பட்ட நெற்றை கூட உண்ண முடியாத நிலையிலே அவன் தவித்துக் கொண்டிருந்தானாம் எண்ணி பார்த்தான் என்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே எத்தனை பேர் எவ்வளவு அருமையாக இருக்க நான் இங்கு ஏன் இந்த வேதனைப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் எழுந்து வந்தானாம் தகப்பனோ அவன் தூரத்திலே வருவதை பார்த்த பொழுதேயே இங்கிருந்து ஓடிப்போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார் என்று அந்த ஓமையிலே அழகாக கூறியிருக்கின்றார் ஆண்டு வரேசு அதே போலத்தான் இங்கு நாம் பார்க்கின்றோம் அவன் என்னிடம் திரும்பி வருகின்ற பொழுது அவனுடைய பற்றுருதி இன்மையை நான் குணமாக்குவேன் என்று கூறுகின்றார் மருத்துவர்களுக்கெல்லாம் மேலான மருத்துவராக அவர் இருக்கின்றார் எனவே என்னிடம் பற்றுருதி இல்லை என்று சொன்னால் நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் மீண்டும் கடவுளிடம் திரும்பி வருவேனே ஆனால் அவர் என்னை குணமாக்குவார் அடி வேறு என்னுடைய ஆணி வேறாய் நிலை நிலைநிறுத்த செய்வார் என்பதுதான் உண்மையும் கூட அது மட்டுமல்ல சினம் தணிந்து என்னை ஏற்றுக்கொண்டு கிளைகள் விரிந்து பறந்து நிற்கின்ற ஒலிவ மரம் போல அந்த லெபனோனை போல நறுமணம் வீசச் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் வாக்கு மாறாத தேவன் இன்றும் நம்மை அழைக்கின்றார் நாம் மீண்டும் திரும்பி செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பப்படுகின்றார் நாம் திரும்பிச் செல்வோமேயானால் எவ்வளவு அற்புதமான ஆசீர்வாதங்கள் நாம் பாவத்தால் தொலைத்த அத்தனையையும் அவர் மீண்டும் தந்து அந்த பாவத்தால் நாம் நோய்வாய்ப்பட்டு துன்பத்திலே துயரத்திலே கண்ணீரிலே இருந்த அத்தனையையும் அவர் குணமாக்கி நம்மை ஆசீர்வதித்து நம்மை மீண்டும் நறுமணம் வீசுகின்ற அற்புதமான ஒரு நிலைக்கு நம்மை அவர் கொண்டு சேர்ப்பார் என்பதுதான் மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது அன்றைக்கு அந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு கைக்கு மோதிரம் காலுக்கு மிதியடி நல்ல ஆடை கொழுத்த கன்று அடித்து உணவு பரிமாறினார் என்று அந்த ஓமையிலே ஆண்டவர் இயேசு கூற நாம் எல்லாருமே கேட்டிருக்கின்றோம் அதே ஆண்டவர் இன்றும் நம்மை அழைக்கின்றார் மகனே மகளே திரும்பி வா தயங்காதே திரும்பி வா உன்னுடைய தந்தையினுடைய இல்லம் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு இல்லம் நீ கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை நீ ஓடி விட்டாயா நீ தவறு செய்து விட்டாயா நீ வாழ்விலை விழுந்து விட்டாயா எழ முடியாது இருக்கின்றாயா திரும்பி வா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் ஆண்டவரிடம் நாம் திரும்பிச் செல்லுவோம் அகமகிழ்வை அடைவோம் வாழ்விலை என்றென்றும் அவரை நாம் துதித்து போற்றுவோம் அவருடைய நாமம் என்றென்றும் வாழ்த்து பெறுவதாக ஆமென்